7.5 சதவீத இட ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களிடம் எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது என்று தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. 7.5% உள் ஒதுக்கீட்டில் நடைபெறும் மாணவர் சேர்க்கைக்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டில் தற்போது மாணவர் சேர்க்கையானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் சேரும் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களிடமிருந்து எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்க புகார் இருந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு சேரும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் புகார்கள், அதாவது கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இது தொடர்பான முழு விவரம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தொழில் கல்வியில் 7.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி தமிழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. அதன்படி பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் முதலில் நடந்த சிறப்பு கலந்தாய்வில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இதன் இந்த மாணவர் சேர்க்கையுடைய ஆணையை தமிழக முதலமைச்சர் அரசு பள்ளி மாணவர்களை அழைத்து நேரில் வழங்கினார். தொடர்ச்சியாக அந்த விழாவின் பொழுது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் சேரும் பொழுது அதனுடைய முழு கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் அந்த மேடையில் அறிவித்திருந்தார். அதற்கான நடைமுறைகளும் தற்பொழுது அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் மாணவர்கள், அதாவது சேர்க்கை ஆணை பெற்ற மாணவர்கள் தனியார் கல்லூரிகளில் சென்று சேர முற்படும் பொழுது அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து தற்பொழுது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. அனைத்து மண்டல அதிகாரிகளுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் அரசு சார்பில் ஏற்கனவே இதற்கான நடைமுறைகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும், அரசு பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களிடம் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும், அவ்வாறு வசூலிக்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த கடிதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தருடைய அந்த அறிவிப்பு தற்பொழுது அரசு சார்பில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கல்லூரிகளில் என்னென்ன மாணவர்கள் சேர்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை அவர்கள் தொடர்பான முழுமையான தகவல்களை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய இணையதளத்தில் உள்ள அந்த படிவத்தை அவர்கள் பதிவிறக்கம் செய்து அவர்கள் விண்ணப்பித்து அதை தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக இந்த மாணவர் சேர்க்கையை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களிடம் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என்றும், அவ்வாறு வசூலிக்கக்கூடிய கல்லூரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிரபாகர், அவ்வாறு கட்டணம் வசூலிக்கப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்க ஏதுவாக ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா பிரபாகர்? நிச்சயமாக ஏற்கனவே கல்லூரிகளில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முழுமையான படிவத்தை அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அவர்கள் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் மண்டல அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முறையாக இந்த சேர்க்கை ஆணை பெற்று சேரக்கூடிய மாணவர்கள் சரியான விதத்தில் அவர்கள் கல்லூரிகளில் சென்று சேர்கின்றார்களா, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஏற்கனவே அவர்கள் ஆணையை பெறக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே உதவியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிறப்பு கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு அவர்கள் கல்லூரிகளில் சென்று சேரும் வரை தொடர்ச்சியாக இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவராக அந்த குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் முறையாக சென்று சேர்கின்றார்களா, இதில் சிக்கல் நீடிக்கின்றதா என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். எனவே மாணவர்கள் அந்த அதிகாரிகள் மூலமாக தங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை அரசுக்கு தெரியப்படுத்தலாம் என கூறப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக கல்லூரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அடுத்த கட்டமாக மாணவர்கள் நேரடியாக புகார் அளிக்கும் பட்சத்தில் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கப்பட்டிருப்பதால் இந்த நடைமுறை முழுமையாக இத்துடன் முடிவுக்கு வந்து முழுமையாக மாணவர்கள் அந்த கட்டணம் ஏதுமின்றி எந்தவித வசூலும் இன்றி மாணவர்கள் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருப்பதாக தொழிற்கல்வி இயக்ககம் தெரிவித்திருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.